எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போய் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்என் நிறுவனம் வந்து அட்டகாசமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெலிகிராம் நிறுவனத்துல இன்னும் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இன்னும் சாகசமான டெக்னீஷியன் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறாங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரிய அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து சொல்லப்போனால் பிஎஸ்என் வந்து பிரத்தியமாக வந்து அவங்களோட ப்ராட்பேண்ட் வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு இந்த மந்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எஃப்இபி வந்து அன்லிமிட்டெட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து எந்த சார்ஜஸ் இல்லாமல் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் வந்து பிரத்தியமாக வந்து நேற்றுலேருந்து அமல்படுத்திருக்காங்க. இதை பற்றி கூட நான் பிரத்தியமாக ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ யார் யாரை பார்க்கணும் மேலே ஒரு ஐக்கான் லிங்க் கொடுக்குறேன். அதில் டிரைவாக இந்த ஆஃபர் பற்றி தெளிவான விதத்தில் கொடுத்துருக்கேன். கடைசியில் கூட என் ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பார்க்க மறந்துடாங்க. பிஎஸ்என் நிறுவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பிஎஸ்என் கொடுத்த ஆஃபர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரும் அப்போ வரும் அப்போ வரும் இப்போ வரும் சொல்லிட்டு இருந்த போட்டி போட்டிருந்த ஷோமியோட நோட் 5 மாடல் வந்து கூடை வீரர் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோன் வந்து எப்போ வந்து லான்ச் ஆக போகுது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் வந்து சைனாவில் லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கூட சொல்லப்போனால் டிசம்பர் இல்லைனா வந்து உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வர லேட் ஆயிடும். ஏன்னா வந்து ஆல்வேஸ் வந்து ஷோமி நிறுவனம் வந்து எந்த ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க ஒரு மாசான விக்டரி மாசான ஒரு கலெக்ஷனுக்கு அப்புறமா அதை வந்து அடுத்த ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபோனோட ஒரு கணக்கு என்னோட உத்தேசம் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே லான்ச் ஆகிடும். ஏன்னா வந்து ரொம்ப நாள் தாண்டினா கூட அந்த மாடலுக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிடும். ஆனால் இந்த மாடல் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பட்ஜெட் மாடல்னு சொல்லலாம், ஒரு அருமையான ஃபோனு. இதில் ஓவரால் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 5.8 இன்ச்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வருது. இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் வந்து 630 ப்ராசஸரோட வருது. இது மட்டும்தான் இப்போ வந்துருக்கு இதோட முழுக்க முழுக்க லீக்ஸ். ஆனால் வந்து இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து 16 MP வரும், ஃப்ரண்டில் வந்து 13 MP வரும். ஆனால் ஓவராலாக வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இது மட்டும் தான் உண்மை தவிர பாக்கி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து அரசல் புரசலாக ரூமர்ஸாக இருக்குது. அதனால் வந்து ஃபோன் வந்து அப்கமிங் டேஸ் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து சைனா லான்ச் பண்ணும்போது நம்ம ஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். நிறைய பேர் நேற்று கூட என்னோட லைவ் செஷனை வந்து கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் வந்து ஷவுமியோட எப்போ நோட் 5 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோன் வரும், இந்த ஃபோனும் வந்து ஒரு மாசான விக்டரி கொடுக்கும். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பாடியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் வரும்போது தான் இந்த பார்க்கலாம். ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரூமர்ஸோட விலை வந்து நிர்ணயிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்லி இந்த ஃபோன் வந்து ஒரு 13,000-16,000 வரைக்கும் இந்த ஃபோன் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ரூமர்ஸ். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஃபோன் வரும்போது தான் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். நோ இப்போ யாரெல்லாம் இந்த ரெட்மி நோட் 4 யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட்மி அப்புறமா 4 யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபோன் வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஃபோனுக்காக காத்துட்ருக்கீங்க எனக்கு தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 8 இன்னொரு வேரியண்டான ஒரு மாடல் வந்து இது வந்து லீக் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இந்த மாடல் வந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெக்னோஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் பிளாக்கோட மாடல் வந்து வேரியண்ட் வந்து டம்மி பீஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க, டிஸ்பிளே பீஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தீங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் இது ஒயிட்டில் இருக்குது. ஆனால் இந்த கலர் வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் நான் வந்து ஸ்பெக்ஸில் வந்து சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த தடவை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இந்த தடவை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எங்கே வைக்க போகிறாங்க எனக்கு கரெக்டாக ஐடியா இல்லை. ஆனால் ஃபோன் வரட்டும், கூடிய விரல் வரும்போது நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். இந்த ஃபோன் வருகைக்காக யாரால் காத்துட்ருக்கீங்க, அக்டோபர் மாதத்துக்குள்ளே வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா ஐஃபோனோட யார் ஃபேனாக இருக்குங்க, நான் பெரிய ஃபேனாக. ஏன்னா ஐஃபோன் ஆரம்பத்துலேருந்து சொல்ல போனால் ஐஃபோனோட 3GS மாடல்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் வந்து பார்க்கலாம் இந்த ஃபோன் வரும்போது கண்டிப்பாக அன்பாக்சிங் கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணுவோம். மேற்கொண்டு வந்து இப்போ யாரெல்லாம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஐஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு iOS பற்றி என்ன தெரியும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னீஷியன் என்ன பார்த்தீங்கன்னா ASUS ZENFONE 3 மாடலில் வந்து எல்லா மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ZENFONE 3 வந்து உங்களுக்கு வந்து நோகட் அப்டேட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ASUS ZEN3 ஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருங்களோ கண்டிப்பாக போய் அப்கிரேட் பண்ணிங்க. நோகட் அப்டேட் வர ஆரம்பிச்சதால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு என்னென்ன அப்கிரேட் வருதோ நான் நோகட் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட டெக்னோஸில் வந்து டெய்லி நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ASUS ZENFONE 3 மட்டும் தான் வந்திருக்கு. அதனால் வேறு ஃபோனுக்கு வரல, வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்து ASUS ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க, ASUS ஃபோனோட ZENFONE எப்படி இருக்குது, ASUS ஃபோன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மாசான ஃபோன் தான். ஆனால் இப்போதைக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் வாங்குறது குறைஞ்சிட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பீடு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதா தான் பிரச்சனை. ASUS ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ யூஸ் பண்ணலையா, ASUS ஃபோனோட உங்களுக்கு அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடுறாங்க. அடுத்த டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக ஒரு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஐஓஎஸ் மட்டும் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அப்டேட்னு சொல்கிறது மேலே ஒரே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பீட்டா விஷனில். என்ன என்ன ஸ்பெஷலான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை நாள் நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து நைட் மோட் ஆப்ஷன் சேர்த்துருக்காங்க இதில் ஐஃபோன் யூஸருக்கு மட்டும்தான். ஏன்னா நைட் ஃபோரில் எடுக்கும் போது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான கிளாரிட்டியில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நிறுவனமே அது ஸ்பெஷலான ஒரே ஒரு அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து ஆண்ட்ராய்டு யூசருக்கு வர ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் ஐஃபோன் யூஸ் பண்றீங்களோ வாட்ஸ்அப்ல இந்த ஃபியூச்சர் வந்துச்சா நிறைய பேருக்கு வந்துருச்சு வந்துருச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மேல வந்துருச்சுன்னு நினைச்சீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நைட் மோட்ல உங்களை போட்டோ எடுத்து நம்மளோட ஃபேஸ்புக்ல போயிட்டு அதுல நம்மளோட இதுல பேஜ்ல போய் அபிஷியல போய் டேக் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஃபேஸ்புக் யாரெல்லாம் இன்னும் வந்து என்னோட ஃபாலோ பண்ணல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், அது மாதிரி கூகுள் பிளஸ் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அதுல போய் நம்மளோட சேனல போய் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவில் சொல்ல போனா வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டே டியூனா இருப்போம். அது மட்டும் இல்லாம அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு நான் லைவ் பண்ண போறோம். அது மாதிரி கண்டிப்பா அதுலயும் ஸ்டே டியூனா அடைங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வாட்ஸ்அப்ல வந்திருக்க அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல மேக்கணும் என்னென்ன மாதிரி அப்டேட்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி சும்மா தான் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்க்கலாம் அதை பத்தி பேசலாம். அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா எல்ஜி நிறுவனத்திலிருந்து ஒரு புதுசா ஒரு டேப் லான்ச் பண்ணிருக்கு. என்ன டேப் பாத்தீங்கன்னா வந்து எல்ஜியோட எல்ஜி ஜி பேட் 4 சொல்லி லான்ச் பண்ணிருக்கேன். இந்த பேட் வந்து சவுத் கொரியா லான்ச் ஆயிருக்கு. இந்த பேடை பத்தி சொல்றது மாதிரி இந்த பேடோட ஸ்பெசிபிகேஷன் ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து ஒரு உண்மையான ஒரு காம்பேக்டான ஒரு ஒரே ஒரு சொல்ல போனா வந்து டேப்லெட். அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட் வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து இதுல கொடுத்துருக்க பேட்டரி பேக்கப்ல இருந்து அதுல கொடுத்துருக்க ப்ராசஸர்ல இருந்து அதுல கொடுத்துருக்க ரேம்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து மை ஒப்பீனியன் வீடியோ கண்டிப்பா போடும்போது கண்டிப்பா நீங்க வாங்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.0 Full HD வருது டிஸ்பிளே. அது இன்க்ளூடட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதோட கிராம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதோட கிராம் வந்து 290 கிராம் தான். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர்பானம் நம்ம வந்து ஏதாவது குடிக்கிற குளிர்பானத்தோட வேலை தான். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஸ்லிம்மான முறையில வந்து செஞ்சிருக்கு வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர ப்ராசஸர் வந்து 450 ஸ்னாப்டிராகனோட 450 வருது. இன்க்ளூடட் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து ஜிபியூ பாத்தீங்கன்னா வந்து 505 உங்களுக்கு நல்ல ஹைலி கிராஃபிக்ஸான கேம் விளையாட முடியும். 2 GB ரேம் வருது, இன்க்ளூடட் 32 GB இன்டர்னல் வரையும் வருது. அது மட்டும் இல்லாமல் 5 MP பேக், 5 MP ஃப்ரண்ட், 3000 mAh பேட்டரி. உங்களுக்கு வந்து இது முழுக்க முழுக்க ஒரு காம்பேக்டான செட். இது எவ்வளவுக்கு மதிப்பீடு வரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 19,000-20,000 இது வரும். எவ்வளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து இந்த மதிப்பில் கொடுக்குறாங்கன்னா எல்ஜி வந்து அடுத்த டார்கெட் வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிருக்காங்க. சவுத் கொரியாவில் லான்ச் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் வந்து எப்போ லான்ச் ஆகும் கரெக்டாக இந்தியாவில் சொல்ல முடியாது. டேட் ஹேட் நாட் அனௌன்ஸ்ட். ஆனால் வந்து ஒரு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ள இந்தியா லான்ச் ஆகும் நான் நினைக்கிறேன். இந்த டேப் வந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? ஆல்ரெடி நீங்க டேப் யூஸ் பண்றீங்க, டேபோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, டேப்லாம் எது எதுக்குலாம் யூஸ் பண்றீங்க, பிசினஸ் பர்பஸ்க்கா இல்ல கேம் விளையாடுற பர்பஸ்க்கா, கேம் விளையாடும் போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து மீசுஸோட ஒரே ஒரு பட்ஜெட் போன் லான்ச் ஒன் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் போன் பாத்தீங்கன்னா இந்த போன் ஒரு சைனால தான் நேற்று லான்ச் பண்ணீங்க. அந்த இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் நல்லா இருக்கு. ஆனா இந்த போன் இந்தியாவுக்கு வந்தா கொஞ்சம் மார்க்கெட் ஏதாவது கலக்கும், ஆனா இந்தியாவுக்கு வர்றது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இதோட மாடல் மீசுஸோட A5 மாடல் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 inch வந்து உங்களுக்கு HD டிஸ்பிளே கொடுக்காங்க. இன்க்ளூடட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1.3 GHz வந்து மீடியா டெக் வந்து 6737 ப்ராசஸர் வந்து இன்க்ளூடட் பாத்தீங்கன்னா 2 GB ரேம், அது மட்டும் 16 GB இன்டர்னல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 128 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணலாம் சொல்றாங்க. எஸ்டி கார்டு வரைக்கும் 16 GB ரேமுக்கு வந்து 128 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 8 GB வந்து உங்களுக்கு பேக் கேமரா கொடுக்குறாங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து 2.0 aperture அதே மாதிரி 5 GB 5 MP வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வருது. அது வந்து 2.2 aperture வருது. 3600 mAh பேட்டரியோட வருது. ஓவராலாக இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மோர் கம்பேர்ட் டு இந்தியா பார்த்தீங்கன்னா 6000 rupees இந்த ஃபோன் வருது. ஏன்னா இந்த ஃபோன் வந்து சைனா தவிர வேறு இன்டர்நேஷனல் எந்த ஃபோனும் வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வாங்கினுச்சுன்னா JD.com இல்லை GearBuds.com வந்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஃபோன் வந்துச்சுன்னா வாங்குவீங்களா இல்லை இது மாதிரி பட்ஜெட் ஃபோன் தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெக்னிஷியன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெலிகிராம் நிறுவனத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா 1000 இருந்துச்சு, 2000 இருந்துச்சு, 3000 இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் எத்தனை மெம்பர் வேணால் நம்ம ஆட் பண்ணிட்டுனா இப்போ வந்து டெலிகிராம் நிறுவனம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரேடி வந்து 10,000 பேர் நம்மளால வந்து குரூப்பில் இணைச்சிக்க முடியும். இந்த 10,000 பேர் இணைக்கிறதால வந்து உங்களுக்கு நிறைய வந்து அட்மினில் வந்து நிறைய மாடரேட் பண்ணலாம். அது மாதிரி இல்லாமல் குரூப்பை நல்ல விதத்தில் கொண்டு போகலாம். இப்போ எனக்கு ஒரு யோசனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து
எனக்கு டைம் இல்லை, ஆனால் வந்து என்னோட மாடரேட்டர் வச்சு நான் வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் வச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அது ரூபத்தில் கூட வந்து 10,000-20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். மூணு நாள் குரூப் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது வந்து நம்ம இன்னும் இன்னும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கம்யூனிகேட்டோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து டெலிகிராம் யாரால் யூஸ் பண்ணீங்க, டெலிகிராமோட இப்போ கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பர் குரூப் மெம்பர் வந்து எப்படி நினைக்கிறீங்க, இதால் வந்து ஏதாச்சும் ஒரு புரட்சி ஏதாவது மாற்றம் ஏதாச்சும் நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ண முடியும், ஒரே நேரத்தில் 10,000 பேர் ஆன்லைனில் வருவாங்களா, அப்படி வந்தால் எப்படி இருக்கமா அந்த ஆன்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த வெளியாகிருக்காங்க வரைக்கும் மதிப்பு வரும். பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஒரு லான்ச் கூட வந்து எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா வந்து August 26 கூட லான்ச் நடக்க போகுது இந்த இந்த சாம்சனோட நோட் 8 மாடலு. பார்த்தீங்கன்னா ஓவராலும் பார்த்தீங்கன்னா S8 மாடல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பென் ஆப்ஷன் இருக்குது, அதனால் வந்து இந்த ஃபோன் வரும்போது தான் இதை பற்றி நம்ம யோசிக்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்து 72,000 வந்து ஒரு பெரிய ஹியூஜான பட்ஜெட், வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்குவோம், ஏன்னா ஃபோன் வந்து புதுசாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ சொல்ல போனால் லேடிஸ் வந்து ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க மாதிரி ஆண்கள் வந்து இந்த ஃபோன்ஸு இந்த வாலெட்ஸ் அது மாதிரி வச்சுக்கும் போதும் ஒரு ஆடம்பரமாக ஆகிடுச்சு. அதனால் யாரெல்லாம் இந்த சாம்சங் நோட் 8 காத்துட்ருக்கீங்க, இல்லை யாரெல்லாம் சாம்சங் S7 S8லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, சாம்சங்கோட அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட இன்னொரு மாடல் வந்து யாருக்கும் தெரியாமல் தந்திரமாக மந்திரமாக வந்து மோட்டோ ஒரே ஒரு மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. மோட்டோட E4 சொல்லி ஒரு மாடல், இது அஃபிஷியலாக வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த தர வந்து மோட்டோ நிறுவனம் என்ன பிளான் பண்ணீங்க, ஒரு விளம்பரம் இல்லாமல் ஒரு ஆன்லைனோட எந்த லீக் அவுட் இல்லாமல் வந்து இந்த ஃபோனை விற்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி இந்த ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பட்ஜெட் ஃபோன் மாதிரி தான், 8,999 வருது. இந்த ஃபோன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி யூஎஸ்ல எல்லா நாட்டிலும் லான்ச் ஆயிடுச்சு. யூஎஸ்ல லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் பார்த்தீங்கன்னா 425 ஸ்னாப் டிராகன் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் 4427 ஸ்னாப் டிராகன். ஆனால் இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வந்திருக்க பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, மீடியா டெக்கோட 6737 ப்ராசஸர். எதுக்கு மீடியா டெக் ப்ராசஸர் கொடுத்தாங்க தெரியல, வழக்கமாக இந்தியாவில் உள்ள எல்லாருமே வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் தான் விருப்பப்படுவோம், ஆனால் இந்த தடவை வந்து மீடியா டெக் ப்ராசஸ் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆசல் சொல்ல போனால் உங்களுக்கு 8 MP வருது, உங்களுக்கு பேக் கேமரா 2.2 MP வருது, அது மட்டும் ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP வருது, 2.2 MP வருது, பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டியூல் எல்இடி ஃபிளாஷ் வருது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 LED ஃபிளாஷ் வருது. ஆல்வேஸ் சொல்ல போனால் சொல்லலாம் எல்லாமே இருக்கு, ஸ்பெசிஃபிகேஷனோட பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மி, 2800 mAh பேட்டரி, ஆண்ட்ராய்டு 7.0 வருது. இந்த ஃபோன் நீங்கள் அப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் எல்லா அனைத்து நகரத்துக்கு வந்து இந்த ஃபோன் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து அடுத்த ஃபோன் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குங்களா வாங்க மாட்டீங்களா, பேட்டரி பேக்கப் மட்டும் தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் கேமரா பொறுத்தளவுக்கு மோட்டோ வந்து என்றைக்கும் பெஸ்ட்டு தான், அதுக்கு நான் வந்து என்றைக்குமே சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் யாரெல்லாம் லினோவோட மோட்டோ ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், லினோவோ ஃபோன் யூஸ் பிடிக்குதா இல்லை மோட்டோ ஃபோன் பிடிக்குதான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணால் மறந்துடாங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து சோனியை வந்து அவங்களோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகிறாங்க. இந்த ஃபோன் வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப துல்லியமான முறையில் வந்து இந்த ஃபோன் வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு உண்மையான விதத்தில் வந்து ஃபுல்லி பிளேசர்லெஸ் ஃபோனுன்னு சொல்லிட்டு சோனி நிறுவனம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிளேசர்லெஸ் ஃபோனுன்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு அர்த்தம் புரிய மாட்டுது, பிளேசர்லெஸ் சொன்னாலே வந்து ஃபுல்லாக எஜ்டு கவர் ஆகிடுச்சு, ஆனால் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க ட்ரூலி பிளேசர்லெஸ் ஃபோனு சொல்கிறாங்க, அதுதான் எனக்கு தெரியல. ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6-inch டிஸ்பிளே கொடுக்குறா, 6-inch டிஸ்பிளே வருது, அது மட்டும் இல்லாமல் 18:9 அப்பேச்சரோட ரேஷியோட வருது இந்த ஃபோனு. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் ஜப்பான் டிஸ்பிளே வருது, அது மட்டும் தான் இதோட உண்மையான ஸ்பெக்ஸ். ஆனால் வந்து ரூமர்ஸான விஷயம் என்ன சொல்கிறாங்க வந்து இது வந்து 835 ப்ராசஸரோட வரலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி எல்லாமே விஷயம் வந்து உண்மையான விஷயம் தான். இந்த ஃபோன் சோனி ஃபோன் வந்துச்சுன்னா எந்த பட்ஜெட் இருக்கு, ஏன்னா சோனி ஃபோனோட எந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்லி நான் பார்த்த அளவுக்கு 25,000 மேலே தான் இருந்திருக்கும். இந்த ஃபோன் வந்தாலும் கண்டிப்பாக சொல்ல முடியாது அவங்க 1,00,000 மதிப்பு கூட வைக்கலாம், ஏன்னா அவங்களோட ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு இது சொல்லப்போனால் இந்த காலத்தில் வந்து ஃபோனு பிராண்ட் வைஸ்லேருந்து மார்க்கெட்டில் எல்லாம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு ஒரு தனி கூட்டம் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சாம்சங்கு தனி கூட்டம் இருக்குது, அதேமாதிரி சோனிக்கு ஒரு தனி கூட்டம் இருக்குது, இப்போ 1+5 ஒரு தனி கூட்டம் இருக்குது, பட்ஜெட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு ஒரு தனி கூட்டம் இருக்குது, அது மாதிரி மக்கள் வந்து வேறு பிரிவாக வந்து பிரிஞ்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு பிரிவில் உள்ளவங்க வந்து மக்கள் அதே மாதிரி ஃபோன் தான் வாங்க ஆசைப்படுறாங்க. நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபோன் ஆசைப்படுறீங்க, இந்த சோனி ஃபோன் வந்து வாங்க மாட்டீங்களா, சோனி ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம், சோனி ஃபோனோட எக்ஸ்பீரியாவோட அனுபவம் இப்படி இருக்குது, இல்லை சோனி எரெக்ஷன் சொல்லிட்டு
ஒரு ஃபோன் இருந்துச்சு ஆதி காலத்தில் ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு அந்த ஃபோனை யூஸ் பண்ணிடுறீங்களா? சோனியில் பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மியூசிக் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய லாங்கான டெக் நியூஸ், ஆனால் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு எல்லா டெக் நியூஸில். ரெண்டு நாள் டெக் நியூஸ் போடாத காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வேறு வீடியோ இருந்துச்சு டெக் நியூஸில் வந்து சுவாரஸ்யம் இல்லை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி உள்ள டெக் நியூஸில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஷூட் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா HTC 10 நான் வந்து உங்களுக்கு வந்து 1080 வந்து HD ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி நான் பண்ண வேணாம் நினைச்சேன், ஆனால் வந்து சரி பார்க்கலாம், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி என்னோட HTC 10 தான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஏதாவது வித்தியாசம் இருக்கு? இதே கேமரா ரன் பண்ணலாமா இல்லைனா வரப்போ 4K கேமரா ரெக்கார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. மேக்கணும் இந்த டெக்னிக்ஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேக்கணும் இந்த டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவனருக்கு ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேக்கணும் வந்து யாரெல்லாம் நம்ம சேனல் இன்னைக்கு வந்து புதுசாக விசிட் பண்ணுறீங்களோ முதல்ல போய் கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டே கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேக்கொண்டு கீழே போய் கண்டிப்பாக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாங்க. மேக்கணும் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் ப்ளஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்க வண்டி சைனிங் ஃப்ரம் மாமர் பை. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவன வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.